இறையன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் சிவாய நமவும் இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு பதிவு தான் இது பொதுவான விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலில் நம்ம பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் நோய் பரவலாகட்டும் அந்த நோயினால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு இந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் அப்போ இந்த சூழல் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நம் மனசில் வந்து ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு தான் நம்ம சந்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது பிறந்ததுலேருந்தே ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்தித்து தான் வந்திருக்கோம் இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா வெளியே நம்ம வந்து அதிகமாக செல்ல முடியல அதன் பிறகு நிறைய பேர் வந்து வேலை பிரச்சனை சார்ந்த விஷயங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் எவ்வளவுதான் நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து பட்டாலும் நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா நம்ம வாழ்நாளில் பல பிரச்சனைகளை தினம் தினம் நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் இப்போ இந்த கொரோனா ஏற்படுத்திக்கின்ற ஏற்படுத்திக்கின்ற அந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு நாள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இப்போ பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து இந்த கொரோனா நோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறத பற்றி பல ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டுருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தடுப்பு மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான பரிசோதனைகளும் இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க சோதனை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த கொரோனா வந்து நிறைய தாக்கத்தை நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் நாம் என்ன பண்ணணும் தைரியத்தோடு இதை எதிர்கொள்ளணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசு சொல்கிற விஷயத்தை நம்ம பரிபூரணமாக நாம் வந்து அதை வந்து பின்பற்றணும் என்னென்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கழுவுதல் அதன் பிறகு சமூக இடைவெளி வந்து கடைபிடித்தல் அதே போல் முகக்கவசம் அணிவது இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வோடு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த நோய் பரவலை நம்மளை நம்மளே வந்து தடுக்கவும் முடியும் கட்டுப்படுத்திக்க முடியும் எப்படியும் இன்னும் சில காலத்தில் நமக்கு இறைவனுடைய அருளாலும் பல்வேறு மருத்துவர்களின் அயராத உழைப்பாலும் அந்த தடுப்பு மருந்து என்பது கண்டுபிடிக்கப்படும் அதற்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் முடிந்த வேலைகளை நம்ம செய்து ஒரு வருவாய் ஈட்டிக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அலுவலகம் செல்றவங்க வந்து அரசு என்ன சொல்லுதோ அந்த விழிப்புணர்வோடு நடந்து நம்மளையும் காத்துக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் காத்துக்கொள்ள காத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் இந்த பதிவில் சொல்ல விரும்பினேன் முக்கியமா என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் ஏன்னா பல விஷயங்களை கடந்து தான் இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொருத்தருமே உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே நிறைய பிரச்சனைகளை தினம் தினம் நம்ம இருக்கோம் அப்போ இந்த கொரோனா மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது இன்றைக்கு வந்து இருக்கிற சூழ சூழல் வந்து நாளைக்கு கண்டிப்பாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்போ இந்த சூழலே நமக்கு இருக்குமா அப்படின்ற கஷ்டத்தை வந்து மனசில் வச்சுக்காம அதனால் வந்து மன ரீதியாக பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக்காம மனதில் வந்து நம்ம எப்பயுமே ஒரு தைரியத்தை வச்சுக்கணும் அந்த தைரியத்தை ஏற்படுத்துறது தான் நமக்கு இந்த ஆன்மீக உ உதவியாக இருக்கும் இறைவனை வந்து மனமுருக வேண்டுங்க செய்கிற செயலில் கண்டிப்பாக நமக்கு வெற்றியும் கிடைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்து போகலாம் தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து மனதை வந்து எப்பயுமே வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலில் வச்சுக்கோங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் தற்காலிகமானது தான் அப்படின்ற எண்ணத்தை வந்து மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னாலே ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு நிலையற்றது தான் என்றைக்காக இருந்தாலும் எத்தனை பெரிய விஷயங்கள் நாம் சாதித்தாலும் நம்ம யாரை தான் போய் அடைய போகிறோம் கடைசியாக பார்த்திங்கன்னா இறைவனை தான் போய் அடைய போகிறோம் ஒவ்வொரு உயிர்களுமே பிறந்தால் இறை இறப்பு என்கின்ற ஒரு விஷயம் நியதி அது இருக்க தான் செய்யுது அதற்காக வந்து இன்றைய சூழலில் நம்ம என்ன பண்ணுறது நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறதா அப்படின்னா அப்படி சொல்ல வரல கஷ்டங்கள் இருக்கும் அதை நம்ம கடந்து போகிற அந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ இறைவனுடைய இறைவனை சிந்தித்து நமக்கு என்ன வேலை நமக்கு என்னென்ன தெரியுமோ வீட்டில இருந்து என்ன வேலை பார்க்க முடியுமோ அது செய்யலாம் இல்ல வந்து அலுவலகம் போனோம்னா அங்க போயிட்டு விழிப்புணர்வோடு நம்ம வேலைகளை செய்து நம்மளையும் கா பாதுகாத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் பாதுகா பாதுகாப்போடு இருந்து சமூகத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நோய் தாக்கம் மேலும் பரவாம நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் மனதில் ஒரே ஒரு மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக இந்த கொரோனா ஏற்படுத்துகின்ற இந்த பல பிரச்சனைகள் பல தாக்கங்கள் இது எல்லா இருந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இந்த விஷயங்கள்லிருந்து வெளி வெளிவந்து பழைய நிலைய அடைய இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறி கொரோனா என்பது தொடர் செயலை தொடர்ந்து நம்மளை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்வோம் என்று கூறி அதோடு இந்த விஷயங்களை பகிர்ந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகளை அறிய சிவபித்தன் என்னும் இந்த இணைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்